இதுமே வந்து எடுத்து பார்த்தா சாறு நல்லா வருது, நல்லா காய் கல் மாதிரி இருக்குதுங்க. நல்லா சரியான சாயமெல்லாம் வேலைக்கு ஆகாதப்பா, இதெல்லாம் ஒன்றுக்கு ஆகாதப்பா அப்படின்னு. சரி, நீங்களே என்ன சாப்பிடுவீங்க அப்படின்லாம் அப்போ கேட்டிருக்கிறேன். உழவு அப்படின்னா என்ன அப்படின்னு இந்த வரக்கூடிய ஒரு 5-6 வருஷத்தில் தெரிஞ்சிருவாங்க. அனைவருக்கும் வணக்கம். இது நண்பர் வந்து நண்பர் கார்த்திகேயன் அனுப்புதுங்க. இதை வந்து மேற்கு வங்காளத்தில் இருக்கிறாரு, காரக்பூரில் அவர் வேலையில் இருக்கார். அங்கே வந்து மார்க்கெட்டுக்கு இந்த வகையான எலுமிச்சம்பழம் தான் வருது, வாங்கி அனுப்பி விட்டுமான்னு கேட்டார். சரி, வாங்கி அனுப்புங்க அப்படின்னு. இதுலேயே நம்ம அந்த கூம்பு எலுமிச்ச பாத்தோம் பார்த்தீங்களா, அந்த கூம்பு எலுமிச்சியில் இதே மாதிரி நீட்டத்தில் இந்த மாதிரி கூம்பு மாதிரி இருக்குது, அந்த சின்ன அந்த வால் மாதிரி ஒரு பகுதி இருக்குது. இது வந்து அப்படி இல்லைங்க, கோழி முட்டை மாதிரி ஓவல் ஷேப், அவ்வளோதான். இதில் எல்லா காயுமே அப்படித்தான் இருக்குங்க. இது ஒரு வைல்டு வெரைட்டி, அதுதான் இன்றைக்கி இந்த மாதிரி வெரைட்டி எலுமிச்சம்பழம் வந்திருக்குதுங்க அப்படின்னு நண்பர் சுரேஷ்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். இதையெல்லாம் மக்கள் வாங்க மாட்டாங்களே அப்படின்னாரு. அப்படியெல்லாம் இல்லைங்க, மக்கள் வாங்குறது வாங்காததெல்லாம் நீங்களும் நானும் முடிவுன்றது இல்லைங்க. எல்லாமே வந்து காலம் சூழல்த்த முடிவு பண்ணுது அப்படின்னு. அது மாதிரி நோய் இல்லாத நம்ம எலுமிச்சி மரத்தை நட்டுட்டு அதுக்கு நோய் வந்துட்டு அது பழத்தில் புள்ளி விழுந்து இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வருதில்லைங்க. அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இந்த எலுமிச்சி பழத்துலேயே வராதுங்க. இது வந்து எப்படி காய் சும்மா பாலிசாக இருக்குது பல பழம்னு, அங்கே வந்து சும்மா ஒயில்டாக அப்படியே வர்றதா இதெல்லாம் மார்க்கெட்டுக்கு வந்துட்டு இருக்குதுங்க. இந்த சைஸ் வருது காய், இந்த மாதிரி வந்து நீலக்காய்ங்க எல்லாமே இந்த மாதிரி நீட்டக்காய் தான் ஃபுல்லாக. அதனால் சரி எடுத்து அனுப்பி விடுங்க, அனுப்பி விடுங்க அப்படின்னு சொன்னேன். அனுப்பி விட்டுருக்காரு, எடுத்து விதையை போடணும். எல்லாத்துலேயுமே வந்து நான் எப்போவுமே ஒயில்டு தான் செலக்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்க, நீங்களும் அதே மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா இனி வரக்கூடிய பருவநிலை மாற்றங்களை எதிர்கொண்டு காய்க்கிறதுக்கு அதுக்கு மட்டும்தான் திறன் இருக்குது. இந்த லைட்டான வெரைட்டிகளை இருக்குமானே டவுட்டுங்க. இந்த கால மாற்றம், பருவநிலை மாற்றம், இந்த ஊழி, இதையெல்லாம் வந்து தாண்டி நிற்கணும்னா அது மனுஷனாக இருந்தாலும் சரி மரமாக இருந்தாலும் சரி ரொம்ப வீரியமாக இருக்கணுங்க. அந்த வீரியமான வித்துக்கள் மட்டும்தான் நிற்கி. அப்போ வந்து இந்த எலுமிச்சியெல்லாம் வந்து எந்த காலத்துக்கு அழியாதுங்க. நம்ம காரமரம் மாட்டா இழந்த மரம் மாட்டா அப்படியே நிற்கக்கூடிய திறன் கொண்டவை. அதனால தான் இதே அனுப்பி சொல்லியிருக்கிறேன். இதுவும் விதை போட்டுருவோங்க. இதுமே வந்து எடுத்து பார்த்தா சாறு நல்லா வருது, நல்லா காய் கல் மாதிரி இருக்குதுங்க. நல்ல சரியான மனமுங்க, நல்ல மனம், நல்ல சாறு வருது. அப்புறம் என்னங்க, நம்மளுக்கு தேவை சாறு தானே, என்ன தோலை வேதைங்க போகிற. இல்லை இந்த மாதிரி சேஃபாக இருந்ததுன்னா அதான் நாமெல்லாம் சின்ன பையன் அறிக்கையில் சொல்லுவாங்கல்ல, இந்த ரட்டப்பழத்துனா ரட்ட குழந்த பிறந்துக்கும்னு. அந்த மாதிரி இப்படி இருக்கிற எலுமிச்சம்பழத்தை சாப்பிட்டோம்னு என்ன மண்டை இந்த மாதிரியே ஆயிரப்போகுது. அதனால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிட்லாம். நீங்களும் வந்து ஒயில்டான வெரைட்டி செலக்ட் பண்ணி போடுங்க. விதைகளை கொஞ்சம் பாதுகாப்பு பண்ணுறதில் கவனம் எடுக்கணும். ஏன்னா வந்து இந்த நவீன விதைகள் இருக்கிற வரைக்கும் தான் ஓட்ட முடியும். இந்த நவீன விதைகள் இல்லை அப்படின்னு இத்தனை மக்களுக்கு எப்படி சோறு போடுறது? கமர்சியலுக்கு எல்லாத்துக்கும் ஒத்து வரும். கமர்சியல்ன்னு ஏவாரியாக முடிவுன்றேன். அப்புறம் அந்த டேனிஸ் பாட்டியில் அந்த மாங்காய் ஏவாரி 2018 சொல்லியிருக்கிற நாட்டுக்காய் விற்காதுன்னு. அப்புறம் நண்பர்கிட்ட கேட்டேன், அருள்கிட்ட, இந்த வருஷம் அவன் என்ன பண்ணிகிட்ருக்கிறான்னு. இந்த வருஷம் பழைய இரும்பு விற்றுட்டுருக்கிறேன் அப்படின்னாரு. பழைய இரும்பு விற்கிறவன் இந்த பழைய பேப்பரை பொறுக்கிறவனா மார்க்கெட்டு தீர்மானிக்கிறதுங்க. விவசாயி தீர்மானிக்கணும், மக்கள் தீர்மானிக்கணும், உடம்புக்கு எது நல்லதுன்னு இன்றைக்கே தேடி வர தொடங்கிட்டாங்க. அதனால் வந்து இது கமர்சியலாக எடுபடு, கமர்சியலாக எடுப்பட்டுத்தான் தீர். வரக்கூடிய பருவநிலை மாற்றத்தை தாண்டி அந்த உருண்டை எலுமிச்சி இல்லைன்னா இப்போ இதை வாங்கி யூஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி இங்கே அனைத்தையுமே காலம் சூழல் தான் தீர்மானிக்குது. நம்ம எதையுமே தீர்மானிக்க முடியாதுங்க. நம்ம எது கிடைக்குதோ அதை சாப்பிட்டுக்க வேண்டியது தான். அது என்னமோ பேசிகிட்டு இருந்தால் அதுக்குள்ளே அதையும் மறந்துட்டேன். அதனால் வந்து நீ அந்த விதை வந்து போதாக்குறையாக இருக்குது. கார்த்திகோடு கேட்டேன், உலக மக்கள் தொகை இப்படி இருக்குது, இத்தனை பேர்த்துக்கு சோறு போட முடியுமா முடியாதா அப்படின்னு. அதெல்லாம் சோறு போட்டுடலாம், ஆனால் மக்கள் வந்து கரெக்டான சிஸ்டத்துக்குள்ளே இல்லை அப்படின்னு. என்ன சிஸ்டத்துக்குள்ளேன்னா எல்லாமே நவீனமாக தான் இருக்குதுங்க. இந்த நவீனம் நின்று போச்சுன்னா டிராக்டரு, ஹைப்ரிட் விதை, இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். இது இப்போ எல்லாத்துக்குமே போடுற அளவுக்கு நாட்டு விதை இருக்குதா, எல்லாத்துக்குமே ஏறு ஊட்டி ஓட்ட தெரியுமா? அப்போ மக்கள் வந்து இருக்கிற சிஸ்டத்துக்குள்ளே இருக்கிறதுனால காப்பாற்ற முடியாது. இது என்றைக்கு நிற்கிதோ டக்குன்னு அடுத்த நாள் பஞ்சாது வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதான் 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன எங்கிட்டயே கேட்ட கேள்விகளையெல்லாம் நான் சொல்கிறேன். விவசாயமெல்லாம் வேலைக்கு ஆகாதப்பா, இதெல்லாம் ஒன்றுக்கு ஆகாதப்பா அப்படின்னு. சரி, நீங்களே என்ன சாப்பிடுவீங்க அப்படின்லாம் அப்போ கேட்டிருக்கிறேன். உழவு அப்படின்னா என்ன அப்படின்னு இந்த வரக்கூடிய ஒரு 5-6 வருஷத்தில் தெரிஞ்சிருவாங்க மக்கள். அந்த மாதிரி சூழ்நிலை இப்போ வரப்போகுது, தெரிஞ்சுக்குவாங்க. சுழன்றும் ஏற்பண்ணது உலகு உழன்றும் உழவே தலைன்னு கிழவன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிருக்கிறான்னு சும்மாவா?
அது என்றைக்கும் தலை தான். அது வந்து இந்த ஒரு 5-6 வருஷத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருமுங்க. ஒரு நாட்டில் வந்து விவசாய செழிப்பாக நடக்கலை அப்படின்னா அந்த நாடு என்னாகுங்கிறதெல்லாம் உனி ஃப்யூச்சரில் இந்த கடைசி வரப்போகிற உனி 10 வருஷத்தில் தெரிஞ்சுக்குவேன். அதனால் கசாமுசான் அதையும் இதையும் பேசிகிட்டு இருந்து வெட்டினாயத்தை எதுக்குங்க. அதனால் விதை வந்து பாதுகாப்பு பண்ணுங்க. எல்லாமே காய்கறி சிறுதானியம் இந்த கீரை இந்த மாதிரி மரங்கள் எல்லாத்தையுமே விதை பத்திரப்படுத்தி எடுத்து நட்டு வைங்க. நாட்டு சிறுதானியங்களும் நாட்டு பழமரங்கள் மட்டும்தான் நம்மளை காப்பாற்று. நன்றி, வணக்கம்.